வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி சீரீஸில் அடுத்ததாக டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானேட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து டெல்லி சுல்தான் வந்து மொத்தம் வந்து டைம் பீரியட் ஆஃப் டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் வந்து மொத்தம் 5 வம்சங்கள் வந்து ஆண்டது. அவங்களுடைய டைம் பீரியட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஸ்லேவ் டைனஸ்டி. ஸ்லேவ் டைனஸ்டி வந்து 1206 1290 வரைக்கும் ஆண்டிருக்காங்க. அடுத்ததாக கில்ஜி டைனஸ்டி 1290 வரைக்கும். அடுத்ததாக துக்ளக் டைனஸ்டி வந்து 1321 1413 வரைக்கும். அடுத்து சையது டைனஸ்டி வந்து 1414 1450 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக கடைசியாக லோடி வம்சம். லோடி வம்சம் வந்து 1451 1526 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்து லோடி வம்சத்துக்கு அடுத்து வந்து இப்ராஹிம் லோடி. லோடி வம்சத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு வந்து பாபர் வந்து முகலாய பேரரசு வந்து இந்தியாவில் வந்து நிலைநாட்டிப்பார். ஸோ வந்து இந்த டெல்லி சுல்தானேட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து முகமது கோரி இருக்கார் இல்லையா, முகமது கோரி வந்து இந்தியா விட்டு வெளியேறி போகும்போது வந்து இந்தியா வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் விட்டுட்டு போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டுட்டு போவார். பட் குத்புதீன் ஐபக் வந்து முகமது கோரியோடைய தலைமையை வந்து நிராகரிச்சுட்டு அவரே வந்து புதுசாக ஒரு வம்சத்தை ஆரம்பிப்பார். அதுதான் வந்து ஸ்லேவ் டைனஸ்டி. அதிலிருந்து வந்து மொத்தம் 5 வம்சங்கள் வந்து டெல்லியை வந்து ஆண்டிருப்பாங்க. அவங்க தான் வந்து டெல்லி சுல்தானேட். ஃபஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனஸ்டி. ஸ்லேவ் டைனஸ்டி வந்து 1206 1290 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம், இது வந்து ஸ்லேவ் டைனஸ்டி வாஸ் ஆல்சோ கால்டு இல்பாரி டைனஸ்டி அண்ட் மாம்லுக் டைனஸ்டி. ஸ்லேவ் டைனஸ்டிக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்குது, அது வந்து இல்பாரி வம்சம் அல்லது மாம்லுக் வம்சம் சொல்லி பெயர் இருக்குது. குதுபுதீன் ஐபக் வாஸ் எ ஸ்லேவ் ஆஃப் முகமது கோரி அண்ட் ஃபவுண்டட் த ஸ்லேவ் டைனஸ்டி இன் 1206. அதாவது 1206 வந்து குதுபுதீன் ஐபக் வந்து முகமது கோரியோடைய அடிமையான குத்புதீன் ஐபக் வந்து இந்த ஸ்லேவ் டைனஸ்டி வந்து ஆரம்பித்தார். அடுத்து குதுபுதீன் ஐபக்குடைய ஆண்டு. குதுபுதீன் ஐபக் வந்து 1206 வரைக்கும் இந்தியா வந்து ஆட்சி பண்ணியிருக்கார். இவர் தான் ஃபஸ்ட் முஸ்லீம் ரூலர் ஆஃப் இந்தியா. அடுத்து கேபிட்டல் ஆஃப் குதுபுதீன் ஐபக் வாஸ் லாகூர். குதுபுதீன் ஐபக்குடைய கேபிட்டல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர். இவர் வந்து லக்பக்ஷான்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல லட்சங்களை வந்து தானமாக கொடுக்கக்கூடியவர். ஸோ அதனால் லக்பக்ஷான்ற டைட்டில் வந்து இந்த குதுபுதீன் ஐபக் வந்து அவருடைய டைட்டில் தான் வந்து லக்பக்ஷா. அடுத்து ஹசன் நிசாமி வாஸ் ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் இந்த கோர்ட் ஆஃப் ஐபக். இந்த குதுபுதீன் ஐபக்குடைய கோர்ட்டில் இருந்த அவையில் இருந்தக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் யார் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரியன் வரலாற்று அறிஞர் வந்து ஹசன் நிசாமி. அவர் ஆதரித்தவர் வந்து குதுபுதீன் ஐபக். ஸ்டார்ட் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார் இன் 1199 இன் டெல்லி இன் மெமரி ஆஃப் தி சூஃபி சயின்ட் குவாஜா குதுபுதீன் பக்தியார். அதாவது சூஃபி சயின்ட்டான குவாஜா குதுபுதீன் பக்தியாரோடைய நினைவாக வந்து குதுப் மினார் வந்து கட்டத் தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த குதுபுதீன் ஐபக் தான். எப்போ பார்த்தீங்கன்னா 1199 வந்து கட்ட ஆரம்பித்தார். குதுபுதீன் ஐபக் டைட் இன் 1210 பை ஃபாலிங் ஃப்ரம் ஹோர்ஸ் பேக் வைல் பிளேயிங் போலோ. அதாவது போலோ விளையாட்டு விளையாடும்போது வந்து 1210 வந்து குதிரையிலிருந்து தவறி வந்து குதுபுதீன் ஐபக் வந்து இறந்து போயிடுவார். ஸோ இவருடைய ஆட்சி காலம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். மொத்தமாக வந்து ஒரு 5 வருடங்கள் தான் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அடுத்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் குதுபுதீன் ஆரம்ஷா அசன்ட் அட் த த்ரோன் பட் ஹி வாஸ் டிப்போஸ்டு பை இல்துமிஸ் அண்ட் க்ரோன் ஹிம்செல்ஃப் சுல்தான். குதுபுதீன் ஐபக்கு அப்புறம் வந்து அவர் அரசராக வந்து பதவி ஏற்றார் யார் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் வந்து ஆரம்ஷா. பட் இவரை வந்து பதில் வந்து நீக்கிட்டு வந்து இல்துமிஸ் வந்து குதுபுதீன் ஐபக்குடைய அடிமை. அவர் வந்து சுல்தானை வந்து தன்னை வந்து அறிவிச்சுக்கிறார். அதுக்கடுத்தா இல்துமிஸ் வந்து 1810 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு இந்தியாவை. அடுத்து ஹி வாஸ் கன்சிடர் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் டெல்லி சுல்தானேட். டெல்லி சுல்தானியத்தை வந்து என்னுடைய உண்மையான தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் தான். இல்துமிஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி டு கெட் ரெகக்னிஷன் ஆஃப் தி கலிஃபா ஆஃப் பாக்தாத். பாக்தாத்தில் இருக்கக்கூடிய கலிஃபாவால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட முதல் சுல்தான் டெல்லி சுல்தான் யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் தான். அடுத்ததாக இல்துமிஸ் வாஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் சுல்தான் டு மேக் டெல்லி ஆஸ் கிஸ் கேபிட்டல். இல்துமிஸ் வந்து தன்னுடைய தலைநகர் குதுபுதீன் ஐபக்குடைய தலைநகர் வந்து லாகூர். அதை வந்து லாகூரில் வந்து தலைநகர் வந்து டெல்லிக்கு மாற்றியது யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் தான். அடுத்தது த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுபுமினார் வாஸ் கம்ப்ளீட்டட் பை இல்துமிஸ். இட் இஸ் எ 5-story பில்டிங். அதாவது குதுபுமினார் வந்து குவாஜா குதுபுதீன் பக்தியார் அவருடைய நினைவை வந்து குதுபுதீன் ஐபக் வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பார். அந்த குதுப் மினாரை வந்து கட்டி முடித்தது யார் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் தான். ஸோ இந்த குதுப் மினார் கட்டடம் வந்து டெல்லியில் இருக்குது. இது வந்து மொத்தம் எத்தனை அடுக்குகள் ஆனது பார்த்திங்கன்னா 5 அடுக்கால் ஆனக்கூடிய ஒரு பில்டிங் தான் வந்து இந்த குதுப் மினார், 5-story பில்டிங். அடுத்து டூரிங் த பீரியட் ஆஃப் இல்துமிஸ்
செங்கிஸ்கான் இந்த முகல் கான்குரர் அட்டாக் இந்தியா. செங்கிஸ்கான் வந்து மங்கோல் கான்குரர் மங்கோலிய பேரரசர் செங்கிஸ்கான் வந்து இல்துமிஸ் காலத்தில் தான் வந்து இந்தியா வந்து தாக்குதல் நடத்திருப்பார். 1621 ஹி இஷ்யூ தி ப்யூர்லி அரபிக் காயினேஜ் ஆஃப் சில்வர் அண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டூ ஸோ. அதாவது அரபிக் காயின் வெள்ளியால் ஆன அரேபிய நாணயங்களை வந்து வெளியிட்டவர் யார் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக வெளியிட்டவர் வந்து இல்துமிஸ் தான். அந்த காயின்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, த காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பை இல்துமிஸ் சில்வர் தங்கா அண்ட் காப்பர் டிட்டால். சில்வரில் வெளியிட்ட வெள்ளியில் வெளியிடப்பட்டது வந்து தங்காஞ்சல் அழைக்கப்பட்ட நாணயம். அதே நேரத்தில் காப்பரில் வெளியிட்டது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிண்டால். செம்மு நாணயம் வந்து ஜிண்டால்னு சொல்லி சொல்லுவோம். தங்க வெள்ளி நாணயம் வந்து தங்கா. அதாவது டூ பேசிக் காயின்ஸ் ஆஃப் தி சுல்தானேட் பீரியட். ஹி ஆர்கனைஸ்டு தி கலிசா. கலிசா ஆர் த ஃபேமஸ் தர்கிஸ் ஃபார்ட்டி டு ஹெல்ப் ஹிம் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன். இவருடைய அரசவையில் வந்து இவருடைய அரசாங்கத்துக்கு வந்து உதவி பண்ணுறதுக்காக 40 பேர் கொண்ட சாலிசான்ற அமைப்பை வந்து உருவாக்கிய துருக்கியர்கள் 40 பேர்கள் கொண்ட அவையை உருவாக்கியது யார் பார்த்தீங்கன்னா, இல்துமிஸ் தான் வந்து உருவாக்கியிருப்பார். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இல்துமிஸ் பில்ட் 3 more stories ஆஃப் குதுப் மினார் விச் வாஸ் ஸ்டார்டட் பை குதுபுதீன் ஐபக். குதுபுதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினாருடைய மூன்று அடுக்குகளை வந்து கட்டி முடித்தவர் வந்து இல்துமிஸ். குதுப்மினார் வாஸ் ஃபைனலி கம்ப்ளீட் பை ஃபிரோஷா துக்ளக். ஃபிரோஷா துக்ளக்கால் வந்து குதுப்மினார் வந்து இறுதியாக கட்டி முடிக்கப்பட்டது. த ரெவன்யூ சிஸ்டம் ஆஃப் சுல்தானேட் இக்தா சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை இல்துமிஸ். டெல்லி சுல்தானுடைய வருவாய் திட்டமான இக்தா சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துவார் யார் பார்த்தீங்கன்னா, இல்துமிஸ் தான். இல்துமிஸ் வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் ருக்புதீன் ஃபிரோஷா, பட் ஹி வாஸ் லேட்டர் எக்ஸிக்யூட்டட் அண்ட் ரஷ்யா பிகேம் த சுல்தான். இல்துமிஸ்க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது யார் பார்த்தீங்கன்னா, ருக்னுதீன் ஃபிரோஷா அவருடைய மகன். பட் அவரை வந்து வெளியேற்றிட்டு ரஷ்யா அவருடைய மகள் வந்து இல்துமிஸினுடைய மகள் ரஷ்யா வந்து சுல்தானை வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. அடுத்து சுல்தான் ஆஃப் ரஷ்யா 1236 1240 வரைக்கும் இந்தியா ஆட்சி முடிச்சுருக்காங்க. த ஒன்லி உமன் ரூலர் ஆஃப் தி சுல்தானேட் கேம் டு பவர். இவங்க தான் வந்து டெல்லி ஆண்ட ஒரே பெண் சுல்தானியர் யார் பார்த்தீங்கன்னா, சுல்தானா ரஷ்யா தான். ஆஃப்டர் ரஷ்யா பெஹரன் ஷா, அலாவுதீன் மசூத் ஷா அண்ட் நசருதீன் முகமது ரூல்டு அண்ட் பால்பன் த ஃபவுண்டர் ஆஃப் தி செகண்ட் இல்பான் டைனஸ்டி பிகேம் த சுல்தான். ரஷ்யாவுக்கு அப்புறம் வந்து ரஷ்யா பேகம் ஷா, ஆஃப்டர் ரஷ்யா பெஹ்ரான் ஷா, அலாவுதீன் மசூதுன் ஷா, அப்புறம் நசருதீன் முகமது. இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கு வளர்த்து கடைசி வந்து ஆட்சிக்கு வந்தது யார் பார்த்தீங்கன்னா, பால்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அரசர். இவர் தான் வந்து இரண்டாவது இல்பாரி வம்சத்தை தோற்றுவித்தர் யார் பார்த்தீங்கன்னா, பால்பன் தான். ஜியாசுதீன் பால்பன் 1266-1287 1266-1287 வரைக்கும் பால்பன் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். பால்பன் இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் செகண்ட் இல்பாரி டைனஸ்டி. இரண்டாவது இல்பாரி வம்சத்தை தோற்றுவித்தர் யார் பார்த்தீங்கன்னா, பால்பன். பால்பன் டிஸ்கிரைப்டு ஹிம்செல்ஃப் ஆஸ் ஸ்டேட் ஆஃப் காட் ஆர் தி விசரண்ட் ஆஃப் காட் ஆன் எர்த் ஜில் இலாகி. அதாவது கடவுளனுடைய நிலதான் வந்து தன்னை அறிவித்துக் கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா, பால்பன். ஆஃப்டர் பால்பன்ஸ் டெத் இன் 1286 கைகுபாத் பிகேம் தி சுல்தான். பால்பனுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து கைகுபாத் வந்து டெல்லி சுல்தானுடைய அரசரை வந்து பதவியேற்றிருப்பார். அதற்கடுத்ததாக பால்பன் ஸ்டாம்ப் இஸ் சிச்சுவேட்டட் இன் டெல்லி. பால்பனுடைய கலரை வந்து டெல்லியில் இருக்குது. இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பால்பன் ஹிம்செல்ஃப். அதை கட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா, பால்பன் தான் தன்னுடைய கலரை தானே கட்டிக்கிட்டார். அடுத்து கைகுபாத் வாஸ் தி லாஸ்ட் ஸ்லேவ் சுல்தான். அடிமை வம்சத்தினுடைய கடைசி சுல்தான் யார் பார்த்தீங்கன்னா, கைகுபாத். ஹி வாஸ் கில்டு பை ஜலாலுதீன் கில்ஜி அண்ட் ஃபவுண்டட் தி கில்ஜி டைனஸ்டி. கைகுபாத்தை வந்து கொண்டுட்டு யார் வந்து பதவிக்குறவர் பார்த்தீங்கன்னா, ஜலாலுதீன் கில்ஜி. இவர் தான் வந்து கில்ஜி வம்சத்தை வந்து தோற்றுவித்திருப்பார். அடுத்ததாக கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் வந்து மொத்தம் 1290 1296 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இதில் வந்து ஜலாலுதீன் கில்ஜி வந்து கில்ஜி டைனஸ்டி வாஸ் ஃபவுண்டட் பை மாலிக் ஃபெரோஸ் இன் 1290 அண்ட் அஸ்யூம் த டைட்டில் ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியோட ஒரிஜினல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, மாலிக் ஃபெரோஸ். இவர் வந்து 1290 வந்து இந்த கில்ஜி டைனஸ்டி வந்து தோற்றுவித்திருப்பார். இவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜின்னு சொல்லி தன்னுடைய பேரை வந்து மாற்றிருப்பார், மாலிக் ஃபெரோஸ். அடுத்து அலாவுதீன் கில்ஜி, த நெபி ஆஃப் ஜலாலுதீன் கில்ஜின். ஜலாலுதீன் கில்ஜினுடைய மருமகன் அலாவுதீன் கில்ஜின் வந்து ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு அவர் வந்து தேவகிரி வந்து
வெற்றி கொண்டதுக்கப்புறம் 1896 ஆட்சிக்கு வந்திருப்பார். அடுத்து அலாவுதீன் கல்ஜி வந்து 1896 1316 வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அலாவுதீன் கல்ஜி ஏர்லி நேம் எஸ் அலி குருஷாப். அலாவுதீன் கல்ஜியினுடைய ஒரிஜினல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா அலி குருஷாப். ஹி பிகேம் த சுல்தான் இன் 1296 எடி அண்ட் ரூல் டில் 1316. 1296 வந்து 1316 வரைக்கும் அலாவுதீன் கல்ஜி வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். பத்மாவதி ஹிஸ்டாரிக்கல் காவியா அபவுட் பத்மினி எபிசோடு ரிட்டன் பை மாலிக் முகமது ஜெய்சி. மாலிக் முகமது ஜெய்சின்றது எழுதிய புத்தகம் நூல் வந்து எது பார்த்தீங்கன்னா பத்மாவத். இது வந்து பத்மினி ராணி பத்மினியை பற்றி வந்து குறிப்பிடக்கூடியதாக இந்த பத்மாவத். சித்தூரில் இருக்கக்கூடிய ராணி அவங்களை நோக்கி தான் வந்து பதவி எடுத்துப்பார். மாலிக் முகமது ஜெய்சி வாஸ்தி கோர்ட் போயிட் ஆஃப் ஷெர்ஷா சூரி. மாலிக் முகமது ஜெய்சி வந்து யாருடைய கோர்ட் போயிட் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரியுடைய கோர்ட் போயிட். அரசவை புலவர் தான் வந்து மாலிக் முகமது ஜெய்சி. அடுத்து மாலிக் கஃபூர் வாஸ் அலாவுதீன் கல்ஜிஸ் கமாண்டர் ஹூ அட்டாக்டட் சவுத் இந்தியா. அலாவுதீன் கல்ஜியோட கமாண்டர் யார் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து மாலிக் கபூர். இவர் வந்து தென்னிந்தியாவின் மீது வந்து படையெடுத்திருப்பார். அடுத்து அலாவுதீன் ஹேட் அ ட்ரீம் ஆஃப் வேர்ல்டு கான்குவஸ்ட் ஸோ ஹி அசீவ் த டைட்டில் சிக்கந்தரி சாயினி. அதாவது உலகத்தை வெற்றி கொள்வது மாதிரி வந்து அலாவுதீன் வந்து கணவன்ருப்பார். ஸோ அதனால் அவர் வந்து தன்னைத்தானே வந்து சிக்கந்தரி சைனி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அழைச்சிருப்பார். சிக்கந்தரி சைனி என்ற பட்டம் யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கல்ஜி அல்லது செகண்ட் அலெக்சாண்டர். அடுத்து அலாவுதீன் அபாலிஷ் தி ஜமீன்தாரி சிஸ்டம். அலாவுதீன் கல்ஜி வந்து ஜமீன்தாரி சிஸ்டத்தை வந்து ஒழிச்சு கட்டினார். அது மட்டும் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ரூலர் ஆஃப் டெல்லி டு இன்ட்ரடியூஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட் ஃபார் டேக்ஸ் அசஸ்மெண்ட். நில மதிப்பீட்டுக்காக வந்து நிலங்களை அளந்த முதல் ஃபஸ்ட் முஸ்லீம் ரூலர் ஆஃப் டெல்லி யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கல்ஜி தான். ஹிஸ் மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் டு கெட் குட்ஸ் அட் அ கண்ட்ரோல்டு ப்ரைஸ் டு த பீப்புள் ஆஃப் டெல்லி. இவர் வந்து மார்க்கெட்டினுடைய விலையேற்றத்தை வந்து விலைப்பட்டியல் வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தார். அப்படி செய்த முதல் அரசர் டெல்லியோடைய அரசர் யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கல்ஜி தான். அடுத்து அலாவுதீன் கன்ஸ்ட்ரக்டட் அலை தர்வாசா த கேட்வே ஆஃப் குதுப் மினார். குதுப் மினாருடைய கேட்வேயான அலை தர்வாசா வந்து கட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கல்ஜி. ஹி பில்ட் த சிட்டி ஆஃப் சிரி. இவர் கட்டிய நகரத்தினுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சிரி. த செகண்ட் ஆஃப் தி செவன் சிட்டிஸ் ஆஃப் டெல்லி நியர் குதுப் மினார். குதுப் மினார் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரம் தான் சிரி. இதை கட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா நம்முடைய அலாவுதீன் கல்ஜி. அடுத்து அமீர் குஸ்ருவாஸ் த கோர்ட் போயட் ஆஃப் அலாவுதீன் கல்ஜியினுடைய கோர்ட் போயட் யார் பார்த்தீங்கன்னா அவைக்கல புலவர் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு வந்து இந்தியாவுடைய கிளின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பேரட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய கவிஞர் வந்து அமீர் குஸ்ரு. ஹி இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஃபாதர் ஆஃப் தி உருது லாங்குவேஜ் அண்ட் இஸ் தி அண்ட் தி இன்வென்டர் ஆஃப் சித்தார். சித்தார் என்ற இசைக்கருவை கண்டுபிடிச்சது அமீர் குஸ்ரு. மற்றும் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் உருது லாங்குவேஜ்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து லைலா மஜ்னு அண்ட் துக்ளக் நாமா ஆர் தி ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஆஃப் அமீர் குஸ்ரு. லைலா மஜ்னு அப்புறம் துக்ளக் நாமா இது ரெண்டுமே வந்து அமீர் குஸ்ருனுடைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படைப்புகள். அடுத்து துக்ளக் டைனஸ்டி 1320 1412 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இவங்க தான் வந்து டெல்லி சுல்தானில் வந்து அதிக ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த துக்ளக் டைனஸ்டி தான். அடுத்து கியாசுதீன் துக்ளக். குஸ்ருகான் த லாஸ்ட் கிங் ஆஃப் தி கில்ஜி டைனஸ்டி. குஸ்ருகான் வந்து கில்ஜி வம்சத்தினுடைய கடைசி அரசர். இவரை வந்து கொண்டுட்டு வந்து காசினி மாலிக் வந்து துக்ளக் டைனஸ்டி வந்து தோற்றுவித்திருப்பார். காசினி மாலிக் அசண்டர் தி த்ரோன் அசூரிங் த டைட்டில் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக்னு சொல்லி தன்னுடைய பெயரை வந்து காசினி மாலிக் மாற்றிக்கிட்டு வந்து துக்ளக் டைனஸ்டி வந்து தோற்றுவித்திருப்பார். இவர் யாரை கடைசியாக கொண்டிருப்பார் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தின் கடைசி அரசர் குஸ்ருகானை வந்து கொண்டிருப்பார். அடுத்து ஹீ டைட் இன் ஆக்சிடென்ட் அண்ட் ஹி சன் ஜவுனா உலுக்கான் சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஜவுனா வந்து இவருக்கு அப்புறம் இவருடைய மகன் ஆட்சிக்கு வந்திருப்பார். இவருடைய வந்து தன்னுடைய பெயர் வந்து முகமது பின் துக்ளக்னு சொல்லி மாற்றிருப்பார். முகமது பின் துக்ளக்குடைய ஒரிஜினல் நேம் வந்து ஜவுனா அல்லது உலுக்கான். முகமது பின் துக்ளக் 1325 1351 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். பிரின்ஸ் ஜவுனா சன் ஆஃப் ஜியாசுதீன் துக்ளக் அசண்டர் த த்ரோன் இன் 1325. 1325 ஜியாசுதீன் மன்னிக்கணும் துக்ளக் முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். ஹி ட்ரை டு இன்ட்ரடியூஸ் மெனி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். ஹி ஹேட் ஃபைவ் ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் விச் ஹி ஹேஸ் பிகம் பர்டிகுலர் டிபேட்டபிள். இவருடைய 5 திட்டங்கள் வந்து மிகவும் வந்து முக்கியமான ஒரு 5 திட்டங்கள் வந்து நிறைவேற்றிருப்பார். அது எல்லாமே கொஞ்சம் வந்து ஃபெயிலியராக போயிருக்கும். டேக்ஸேஷன் இன் தோ அப் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை யமுனா நதிகளுக்கு அடிப்பட்ட தோ அப் என்ற வளமையான பகுதிகளுக்கு வந்து வரி விதித்தது. அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் தன்னுடைய தலைநகரத்தை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேவகிரி நடக்கப்படக்கூடிய தௌலதாபாத்துக்கு வந்து மாற்றினது. அடுத்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் டோக்கன் கரன்சி.
டோக்கன் கரன்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அடுத்து ப்ரொப்போசல் குராசான் எக்ஸ்பெடிஷன், குராசானுக்கு வந்து படையெடுப்பு நடத்தியது. அடுத்து குவாரசில்லி எக்ஸ்பெடிஷன், குவாரசில்லிக்கு வந்து படையெடுத்தது. இது எல்லாமே வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஐந்து முக்கியமான நிகழ்வுகள். இந்த முகமது பின் துக்ளக்கினுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் வந்து நிறையா வந்து சிற்றரசுகள் வந்து நிறையா தோண்டியிருக்கும். அதாவது முக்கியமாக விஜயநகர பேரரசி, அப்புறம் பாமின் டெல்லி சுல்தான் பாமின் அரசுகள், இது எல்லாமே வந்து முகமது பின் துக்ளக்கூடிய காலத்துக்கு அப்புறம் தான் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். ஹிஸ் ஃபைவ் ப்ராஜெக்ட்ஸ் வேர் லெட் டு ரிவோல்ட்ஸ் ஆல் அரவுண்ட் ஹிஸ் எம்பையர். அந்த இந்த ஐந்து திட்டங்கள் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து வெறும் புரட்சிகளை வந்து உருவாக்கியிருக்கும். ஹிஸ் லாஸ்ட் இயர்ஸ் வேர் ஸ்பெண்ட் இன் செக்கிங் தி ரிவோல்ட்ஸ். இவருடைய கடைசி காலம் வந்து இந்த கலவரங்களை பார்க்குறதுலேயே வந்து இந்த புரட்சிகளை வந்து மக்கள் புரட்சிகளை வந்து பார்க்குறதுலேயே வந்து கழிஞ்சிருக்கும். 1935 வந்து மதுரை பிகேம் இண்டிபெண்டன்ட். மதுரை வந்து 1935 வந்து இவருடைய ஆட்சியிலேருந்து விடுதலை அடைஞ்சிருக்கும். அடுத்து 1336 வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர், ஹரிகரர் புக்கர் வந்து விஜயநகர பேரரசு வந்து தொற்று வச்சிருப்பாங்க. அடுத்து வாரங்கல் பிகேம் இண்டிபெண்டன்ட் கனையா, வாரங்கல் நகரம் வந்து தன்னுடைய சுதந்திரத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க 1336. அடுத்து 1341-1347 வரைக்கும் ரிவோல்ட்ஸ் ஆஃப் சதா அமீர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் பாமினி இன் 1347 ஹசன் கங்கு. ஹசன் கங்கு வந்து பாமினி பேரரசை வந்து 1347 தொடங்கியிருப்பார். அடுத்து ஹி டைட் இன் தட்டா வைல் கம்பெயினிங் இன் சிந்து அகெயின்ஸ்ட் தாகி ஏ துர்கிஸ் ஸ்லேவ். அடுத்ததாக ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக் வந்து 1351 1388 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். ஹி வாஸ் அ கசின் ஆஃப் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக்னுடைய கசின் தான் வந்து இந்த ஃபெரோஷா துக்ளக். ஆஃப்டர் ஹிஸ் டெத், முகமது பின் துக்ளக்குடைய மறைவுக்கு அப்புறம் த நோபல்ஸ் அண்ட் த தியாலஜிஸ் ஆஃப் த கோர்ட் செலக்டர் ஃபெரோஷா அஸ் த நெக்ஸ்ட் சுல்தான். ஃபெரோஷா துக்ளக் வந்து அடுத்த சுல்தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இவர் வந்து திவானி கைரத், டிபார்ட்மெண்ட் ஃபார் புவர் அண்ட் நீடி பீப்புள், ஏழை மக்களுக்கான திவானி கைரத்துன்ற அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து திவானி பண்டகன், டிபாண்ட் ஆஃப் ஸ்லீவ்ஸ், அடிமைகளுக்கான அமைச்சகத்தை வந்து இந்த ஃபெரோஷா துக்ளக் வந்து தோற்றுவித்திருப்பார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேனல்ஸ் ஃபார் இரிகேஷன் ஃப்ரம் யமுனா டு த சிட்டி ஆஃப் ஹிசார், ஹிசார் நகரத்துக்கு வந்து யமுனா நதியில் வந்து இரிகேஷன் நீர்ப்பாசன திட்டங்கள் வந்து உருவாக்கியவர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். அடுத்து எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபோர் நியூ டவுன்ஸ், ஃபெரோசாபாத், ஃபதேபாத், ஜவுன்பூர் அண்ட் ஹிசார், இந்த நான்கு நகரங்கள் வந்து தோற்றுவித்தார் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் தான். அடுத்து ஆஃப்டர் ஃபெரோஷா துக்ளக், ஃபெரோஷா துக்ளக்குடைய மறைவுக்கு அப்புறம் தைமூர் இன்வேஷன், தைமூர் வந்து இந்தியாவுக்கு வந்து படையெடுத்திருப்பார். அவர் வந்து ஒரு துருக்கிய இன்வேடட் இந்தியா இன் 1398 வந்து இந்தியா வந்து தாக்குதல் நடத்தின வந்து இந்த தைமூர். டூரிங் த ரீஜன் ஆஃப் முகமது ஷா, முகமது ஷா ஆட்சியில் இருந்த பொழுது வந்து தைமூர் வந்து இந்தியா வந்து படையெடுத்திருப்பார். முகமது ஷா துக்ளக் வந்து ஆட்சியில் இருந்த பொழுது த லாஸ்ட் ரூலர் ஆஃப் துக்ளக் டைனஸ்டி இஸ் ஆர்மி மெர்சிலஸ்லி சேக்ரது அண்ட் பிளண்டர் டெல்லி. இவருடைய அதாவது தைமூருடைய படையெடுப்பின் போது முகமது ஷா துக்ளக் வந்து இந்தியா வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். அவர் வந்து தைமூர் வந்து இந்தியாவில் வந்து மிக கொடூரமான முறையில் வந்து கொள்ளையடிச்சிருப்பார் டெல்லியை முழுக்க. அடுத்து தைமூர் ரிட்டர்ன் டு சென்ட்ரல் ஏஷியா லீவிங் ஏ நாமினி டு ரூல் பஞ்சாப் விச் என்டர் தி துக்ளக் டைனஸ்டி. பஞ்சாப் விட்டு வெளியேறும்போது வந்து எப்படி முகமது கோரி வந்து குதுபுத்தி நபி வந்து நியமித்தாரோ அதே மாதிரி வந்து தைமூர் வந்து தன்னுடைய அடிமை ஒருத்தரை வந்து நியமிச்சுட்டு போயிடுவார். அது மூலிமா வந்து இந்தியாவை ஆட்சி செய்ய பார்ப்பார். அடுத்து சயீத் டைனஸ்டி 1414-1450 வரைக்கும் உடைய தான் சயீத் டைனஸ்டி. சயீத் டைனஸ்டியை தோற்றுத்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா கிசிர் கான், 1414-1421 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. தைமூர்ஸ் நாமினி கேப்சர் டெல்லி அண்ட் வாஸ் ப்ரொக்ளைம்டு தி நியூ சுல்தான் அண்ட் த ஃபஸ்ட் ஆஃப் சயீத் டைனஸ்டி. தைமூருடைய அடிமை தான் வந்து இந்த கிசிர் கான், அவர் தான் வந்து தைமூரான டெல்லியை வந்து ஆட்சி செய்ய நியமிக்கப்பட்டவர். அவருடைய ஆட்சியிலேருந்து அவருடைய பிடியிலிருந்து விலகி கிசிர் கான் வந்து சயீத் டைனஸ்டி வந்து தொற்று வச்சிருப்பார். தி ரூல் ஓவர் டெல்லி அண்ட் சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ஸ், டெல்லி மற்றும் அதை சுற்றிய பகுதியில் வந்து கிசிர் கான் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். அடுத்து ஆலம்ஷா வந்து 1443-1451 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார். த லாஸ்ட் சயீத் கிங் டிசெண்டட் இன் ஃபேவர் ஆஃப் பஹலூர் லோடி. இவர் தான் வந்து கடைசி ஆலம்ஷா வந்து கடைசி சயீத் டைனஸ்டியுடைய ரூலர். ஹி ரிட்டர்ன் த ஸ்பீக் அண்ட் தி லோடி டைனஸ்டி. இவர் வந்து பகலூர் லோடியால் வந்து தோற்கடிக்கப்பட்டு இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டு பகலூர் லோடி வந்து புதுசாக வந்து டெல்லி சுல்தானில் வந்து ஒரு டைனஸ்டி வந்து உருவாக்குவார். பகலூர் லோடியால் உருவாக்கப்பட்டது தான் வந்து லோடி டைனஸ்டி. இந்த லோடி டைனஸ்டி 1451-1526. பகலூர் லோடி வந்து 1451-1888 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஹி ஃபவுண்டட் தி லோதி டைனஸ்டி, ஹி ஃபவுண்டட் த ரூல் ஆஃப் லோதி டைனஸ்டி பை அசர்பிங் த த்ரோன் ஃப்ரம் த லாஸ்ட் ஆஃப் தி சயீத் ரூலர்ஸ் சிக்கந்தர் லோடி.
பவுல் லோடிக்கு அப்புறம் வந்து சிக்கந்தர் லோடி அவர் 1483 1817 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பார். ஹி ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் டெல்லி டு ஆக்ரா, அ சிட்டி ஃபவுண்டட் பை ஹிம். சிக்கந்தர் லோடியால் உருவாக்கப்பட்ட ஆக்ரா நகரத்துக்கு வந்து தன்னுடைய தலைநகரம் மாற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி. டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்து தலைநகரம் மாற்றியிருப்பார். லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றியது யார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இல்துமிஸ் மாற்றினதை சிக்கந்தர் லோடி வந்து டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு மாற்றிருப்பார். அடுத்து இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி ஹி வாஸ் த லாஸ்ட் கிங் ஆஃப் லோடி டைனஸ்டி அண்ட் த லாஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி. டெல்லி சுல்தானுடைய கடைசி பேரரசை யார் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி தான். ஹி வாஸ் த சன் ஆஃப் சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடியுடைய மகன் தான் வந்து இந்த இப்ராஹிம் லோடி. அட்லாஸ் தௌலத் கான் லோடி த கவர்னர் ஆஃப் பஞ்சாப் இன்வைட்டட் பாபர் டு ஓவர் த்ரூ இப்ராஹிம் லோடி. தௌலத் கான் லோடி வந்து பஞ்சாபுடைய கவர்னராக இருந்திருப்பார். அவர் வந்து இப்ராஹிம் லோடி வந்து தோக்கடிக்கும் இப்ராஹிம் லோடி மீது படையெடுக்குமாறு பாபருக்கு வந்து அழைப்பு கொடுத்துருப்பார். ஸோ அதை ஏற்றுக்கிட்டு வந்து பாபர் வந்து 1526 வந்து ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பானிபட்ன்றது இப்போ இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த 1526 அந்த பானிபட்டில் வந்து இப்ராஹிம் லோடிக்கு எதிராக வந்து பாபர் வந்து தன்னுடைய படையெடுப்பு நடத்திருப்பார். அது மூலிமா வந்து பாபர் வந்து இப்ராஹிம் லோடி தோக்கடிச்சுட்டு டெல்லி சுல்தானுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிவிட்டு அதுக்கடுத்து டெல்லியுடைய ஆட்சியாளராக தன்னை அறிவிச்சுக்கிட்டு முகலாய பேரரசை வந்து நிறுவியிருப்பார் பாபர். நோ சுல்தான் ஆஃப் இந்தியா எக்ஸெப்ட் சுல்தான் இப்ராஹிம் லோடி ஹேட் பின் கில்ட் ஆன் த பேட்டில். இப்ராஹிம் லோடி தான் வந்து போரில் கொல்லப்பட்ட ஒரே டெல்லி சுல்தான் பேரரசை. மற்ற எல்லாருமே வந்து போரில் கொல்லப்படலை, தோக்கடிக்க மட்டுப்பாங்களே ஒழிய அவங்க வந்து கொல்லப்படலை. ஆனால் இப்ராஹிம் லோடி வந்து ஒரே டெல்லி சுல்தான், டெல்லி சுல்தானுடைய ஒரே ரூலர், போரில் கொல்லப்பட்ட ஒரே ரூலர். ஸோ இதன் மூலிமா வந்து டெல்லி சுல்தான் வந்து முடிவுக்கு வந்துடும். அதுக்கடுத்து வந்து பாபர் வந்து முகலாய பேரரசு வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அவ்வளோ நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.